முர நாயகியே பத்திரகாளி அம்மா, பத்திரகாளி அம்மா உங்க வச்சு நான் அழைச்சு, பத்திரகாளி அம்மா, பத்திரகாளி அம்மா மாகாளி என்ற அவள் வடபத்திரகாளி, வடபத்திரகாளி ஓகாளி என்ற பெண்ணல்ல போர்க்கு அவள் புருட மிக போதி, பத்திரமாகாளி இன்னவரும் மன்னவரும் இருவாம் போராளி, பத்திரகாளி அம்மா ஏழு பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஆதி நாராயணன் நினைக்கிறார். தக்கன் தலை துடிக்க ஏழு பிள்ளைகள் வரங்கேட்டு தவம் இருக்கிறாள் காளி. அந்த காளி இழைக்கிறாள், மாகாளி தங்கையே, வடபத்திரகாளி அம்மா, உனக்கு பிள்ளை தரித்து பிறக்க வழி இல்லை, ஆகவே தக்கன் தலை துடிக்க உனக்கு ஏழு பிள்ளைகளை நான் தருகிறேன் என்று சொல்லி அப்ப நாராயணன் இந்த ஏழு பிள்ளைகள் எடுத்து கையில கொடுத்தார். அம்மை காளி பிள்ளைகளை வாங்கி அவள் பார்த்தாள், அண்ணா என்ன, இந்த ஏழு குழந்தைகளும் தங்களுடைய நாதவிந்தில் பிறந்த குழந்தைகள், ஆகவே இந்த குழந்தை ஏழுக்கும் தாங்கள் நாமம் சூட்டி தாருங்கள் என்று அன்னை வேண்டுகின்றாள். தாய்க்கு தான் பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு ஆசை, பேர் வச்சு கேட்கணும் இல்ல. அவ கேக்குறா, நாராயணா உன் பிள்ளைகளுக்கு பேர் வச்சு கொடுக்க கூடாதா, நம் பிள்ளைங்களை கூப்பிடணுமே அன்னு கேக்குறா. கேட்டவன் அப்ப என்ன நினைக்கிறா, ஆங்காளி கேட்டா பூர நாயகியே பத்திரகாளியம்மா.